மீன ராசிக்காரங்களே, வாழ்க்கையில் எதிரும் புதிருமாக யோசிக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க. எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கையில் எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் அதையெல்லாம் தாக்கு பிடித்து நின்று ஜெயிச்சு காட்டக்கூடியவங்களும் நீங்கள் தாங்க. கடந்த 1.5 வருட காலமாக ராகு பகவான் 5வது வீட்டில் இருந்ததுனால பிள்ளைகளால் கொஞ்சம் அலைச்சல், பிள்ளைகளோட கருத்து மோதல்கள் இதெல்லாம் ஏற்பட்டுதுங்க. ஆனால் அதே நேரத்தில் இப்போ ராகு பகவான் 4வது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார்றார், கேது 10வது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார்றாருங்க. பொதுவாக ராகு 4ஆம் இடத்துல வந்து உட்கார்றார். 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம். அப்படி இருக்கிறதுனால வேலை சுமை உங்களுக்கு அதிகமாயிட்டே போகுங்க. வீடு மாறக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகுங்க. அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகன பழுது அடிக்கடி ஆகும். வண்டி வாகனத்தை சீர் செய்யக்கூடிய செலவுகளும் கொஞ்சம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஆனால் ராகு மிதுன ராகுவாக, புதன் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவாக இருக்கிறதுனால எல்லா சிக்கல்களையும் சமாளிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் நடுநடுவே வந்து ராகுவையும் கேதுவையும் பார்வையிட இருக்கிறதுனால பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. தாயாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. வீடு கட்டுறதா இருந்தால் பிளான் அப்ரூவல் வாங்கிக்கிட்டு அப்புறமா கட்ட ஆரம்பிங்க. லோன் வாங்கிக்கிட்டு அப்புறமா கட்ட ஆரம்பிங்க. அதுதான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரி, நம்ம ஆரம்பிச்சுருவோம், அப்புறமா லோன் போட்டுக்கலான்னு இருக்காதிங்க. அந்த வகையிலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. அதே போல் தாய் வழி உறவினர்கள், தாய் மாமா வழி, அந்த வகையிலையும் கொஞ்சம் மனத்தாங்கல்கள், கொஞ்சம் மனக்கசப்புகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதுலேயும் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 10வது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார்றதுனால வேலை சுமை கொஞ்சம் இருக்குங்க. உத்தியோகத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக தாங்க இருக்கணும். முன்ன மாதிரி அலட்சியமாக இருந்துடக்கூடாது. அதிகாரிகள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு வேண்டப்படாதவங்க மூத்த அதிகாரியாக வர்றதுக்கான சூழலும் இருக்குது. அந்த வகையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுடைய கடமையில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருங்க. அப்போ தாங்க உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும். இல்லைன்னா சின்ன சின்ன தொந்தரவுகள், மறைமுக எதிர்ப்புகள், இதெல்லாம் வந்து சில கேள்விகளுக்கு வந்து விளக்கம் தர வேண்டிய நிர்பந்தம், இதெல்லாம் உத்தியோகத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாகத்தாங்க இருக்கணும். வேலை சுமை ஒரு பக்கம் இருக்கும், சக ஊழியர்களால் அவங்களால் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் கொஞ்சம் குறைஞ்சி அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு அதிகமாகுங்க. பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் இனிமையாக பேசுங்க. உங்களுடைய கோபத்தெல்லாம் அவங்கள்ட்ட காட்டிக்க வேண்டாம். முன் கோபத்தையும் கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதே போல் மாணவ மாணவிகளை படிப்பில் இன்னும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். இல்லைன்னா வந்து சின்ன சின்னதாக வந்து மார்க் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆசிரியர்கள் பாடம் நடத்தும்போது சந்தேகங்களை உடனுக்குடனே கேளுங்க. அப்படி கேட்கும்போது தான் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும். அறிவு கூர்மையும் அதிகமாகுங்க. மாணவ மாணவிகளை உயர்கல்வியில் இன்னும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி படிங்க. அதே மாதிரி விடைகளையும் கொஞ்சம் எழுதி பாருங்க. இந்த ராகு கேது பயிற்சி உத்தியோகத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகளை தரும். ஆனால் கவலைப்படாதீங்க, சமாளித்து வந்துடலாம். அதே மாதிரி வியாபாரத்தில் வந்து பெருசாக முதலீடுகள்லாம் செய்ய வேண்டாம். இருக்கிறத வச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொண்டு போனீங்கன்னா நல்லது. ஏன்னா வியாபாரத்தில் வந்து பெருசாக முதலீடு செய்ய போனீங்கன்னா சின்ன சின்ன நஷ்டங்கள், வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாத நிலமெல்லாம் உருவாகும். அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமாகவே இருந்துடுறது நல்லதுங்க. வேலைக்கு செல்லும் பெண்மணிகளே, உங்களுக்கு வேலை சுமை அதிகமாகும். வீட்லேயும் வந்து நிறைய வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆஃபீஸ்லேயும் நாளுக்கு நாள் வேலை அதிகமாயிட்டே போகுது அப்படிங்கிற நிலைமை உருவாகும். அதனால் ஆரோக்கியத்தில் இன்னும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. யோகா தியானம் முடிந்தால் கொஞ்சம் செய்ய பாருங்க. கலைஞர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி ஓரளவு பரவாயில்லைங்க. ஆனால் எதிர்பார்த்த மாதிரி சீக்கிரம் எதுவும் நடக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன கவலைகள் இருக்கும். கொஞ்சம் தடங்களாகி தடங்களாகி உங்களுக்கு நல்லது நடக்குங்க. அதே போல் விவசாயிகளே, மாற்றுப்பயிர் கொஞ்சம் செய்ய பாருங்க. எதிர் வீட்டுக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட கவனமாருங்க. பக்கத்து நிலத்துக்காரங்கள்ட்டையும் கொஞ்சம் நட்போட பாசமாக நடந்துக்கிறது நல்லதுங்க. அவசரப்பட்டு பெரிய முடிவுகள் எதுவும் எடுக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் மாலை நேரத்தில் விளக்கு வச்ச நேரத்திலாம் நிலத்துக்கு போகாதீங்க. ஏன்னா அந்த நேரத்தில் விஷப்பூச்சிகள் குறுக்கிடறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வகையிலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லதுங்க. மற்றபடி இந்த ராகு கேது பயிற்சி சின்ன சின்னதாக உங்களுக்கு அலைச்சலையும் செலவுகளையும் கொஞ்சம் உடல்நலக் குறைவுகளையும் தருவதாகத்தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய இறைவனுடைய அனுகிரகத்தாலும் பக்தியாலும்
நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க, உங்களுடைய பொறுமையாலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. குறிப்பாக நீங்கள் வந்து திருச்சிக்கு அருகிலுள்ள சமயபுரத்தில் அருள்வாளிக்கக்கூடிய அருள்மிகு மாரியம்மனை வெள்ளிக்கிழமையில் போயிட்டு நீங்கள் வணங்குங்க. அதே மாதிரி இதய நோயாளிக்கு நீங்கள் உதவுங்க. இந்த ராகுகேது பயிற்சி மென்மேலும் உங்களுக்கு யோகங்களை அள்ளித்தரும்.